குட் மார்னிங் பாஸ். வெரி குட் மார்னிங் சர்வன்ட். இன்னைக்கு ஒண்ணு அவுட் சீட் ப்ரோக்ராம் இல்ல, கோட் சூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் சூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லோவியா. இது உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர் உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச ஒண்ணுக்கு பத்து. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை பத்து அடி அடிப்பான். இது எங்க முனியடி சாபம். அதனாலதான் எந்த நேரத்துலயும் என்னை கை நீட்ட கூடாது. ஜாக்கிரத. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு பங்கன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீ? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ். சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொரு கா சொல்லு. ஓட்டுனர். நீ சில்க் போடலாமா பாஸ்? நீங்களுக்கு ஆக்காயே ஒன்னாக முடியுமா? நீயே அதுவும் வேணும் ஒன்னாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே சிங்க் பண்ணி திங்க் பண்ணி பாக்கணும். பொண்ணுலய 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்கா தான் தெரியும் பாஸ். என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டா பாஸ் பாஸ். ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரியணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க. நீ போடுங்க. கழட்டு கழட்டு. அவர்ற வேட்டிய. இந்த புடி என்னது போடுறா? இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சில்க்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அத குளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச்சு கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ள யார் தெரியுமா? நேபாள இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். இருந்தாலும் நம்ம சுக துக்கங்கள்ல பங்கெடுத்து வர்றவ. காசுக்காக கல்யாணம் பெண்களோட கண்ணியத்தையே கேவலப்படுத்துற மாதிரி. அது சரி, யாரு யாரு? பரபரப்பான புரட்சி பத்திரிகை எடிட்டர் அண்ட் எம்டி. அப்படியா? உங்க தத்துவத்தை எல்லாம் பத்திரிகையில எழுதுறதோட வச்சுங்க. இங்க வந்து அனாவசியமா மூக்க நுழைக்க வேண்டாம். அப்படி இல்ல, இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பத்திரிகாரனுக்கு உரிமை இருக்கு. இப்ப நான் தாலி கட்ட முடியாது. என்ன பண்ணுவேன்? வரதட்சணை கேட்டு ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னு உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டபுள் கரெக்ட். அவங்க உன்னை முட்டிக்கு முட்டிக்கு தட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப ஒரு தாலியை கட்டிடுவான். பின்னாடி கிருஷ்ணா இல்ல ஸ்டவ்னு எத்தனையோ இருக்கு. யாருக்கும் தெரியாம அண்ணன் மண்டட்டு என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிடுவோம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளவு தர்ம நான் பேசுறிய. இப்ப அந்த பொண்ணு தாலி கட்டு பாக்கலாம். அப்படின்னா எங்க சாரு தாலி கட்ட மாட்டாரு, வெறும் வெத்து வெட்டுன்னு சொல்றியா சார்? நீங்க சும்மா இருங்க. எங்க ஆளு வாயில பேசுறவர் இல்ல, செயல் வீரர். எங்க செயல்படுத்த சொல்லு. உங்க செயல் வீரர காலனா வரவேற்ற கூடாது. அந்த பொண்ணு கருத்து தாலி கட்டணும். கட்டுறையா? ரெடியா? ஆசிரியரே, சிங்கம் சீரி பாயம் நேரம் வந்து விட்டது. இது உங்கள் கௌரவ பிரச்சனை. நீங்க கொஞ்சம் வாய வச்சு சும்மா இருக்கீங்களா? பாத்தியா, ஊருக்கெல்லாம் நல்லா உபதேசம் பண்ணாரு. தனுக்குள்ள தடுமாறான் பாரு. கதர்ச்சட்டை போட்டா மட்டும் பத்தாது, காந்தியத்தை கொஞ்சமாவது நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கணும். அவர் ஏதோ நாயம் சொல்ல வந்திருக்காரு. அதான் அதே நாயத்தை அடுத்தவங்க நானும் வண்டி வண்டியா சொல்லுவேன். பெருசா பத்திரிகை நடத்த வந்துட்டாரா? பத்திரிகை உன்ன மாதிரி ஒரு அயோகிங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும்.
அதுக்காக காரணம் வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணு முகத்தையே பார்க்காம நான் தாலி கட்டுறேன். அவசியமே இல்ல, இந்தாங்க தாலி எடுத்து கட்டுங்க. அச்சத உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனாலதான் பெரிய கோடி சரியா உங்களுக்கு மனைவியா கிடைச்சிருக்காங்க. உங்களையே கல்யாணம் பண்ணணும் வைராகியம், அதனாலதான் இப்படி ஒரு பிளே பண்ணி இவ்வளவு சீக்கிரமா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினேன். இது பாரு, அவர் மேல எந்த தப்பும் இல்ல, நானா விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா தாலி கட்டுற வரைக்கும் அவரைய முகத்தை கூட பார்த்ததில்ல. இது கதை, முகத்தை பார்க்காம ஒரு கல்யாணமா? என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்னங்க வர்றீங்களா? இத பாருங்க, நம்ம ஆசைப்படுறதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துல வேணா நான் அவசரப்பட்டிருக்கலாம், ஆனா யார கல்யாணம் பண்ணணுங்கிறது நான் நிதானமா எடுத்த முடிவு. இல்ல, அஞ்சு பவுன் கூட போட முடியாத ஒரு ஏழை பொண்ணுன்னு நினைச்சுதான் உங்க கழுத்துல நான் தாலி கட்டினேன். செல்வ செழிப்போட வாழ்ந்த உங்களால என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன தவிர, என் வீட்டுல இருந்து நான் வேற எதுவுமே எடுத்துட்டு வர போறது இல்ல. இப்ப சொன்னீங்களே ஏழை பொண்ணுன்னு, அவளாவே நான் வாழ்ந்து காட்டுறேன். அண்ணா, நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். இப்ப உனக்கு கோவம் இருந்தாலும் என்னை பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜாவாகிறது இப்படி கனவாயி போச்சப்பா? விசாரிச்சு பார்த்தேன், உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிக்கை ஆசிரியரா, அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா? அதுக்கு ஏன் நெஞ்சு மாப்பிள்ள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு இருக்கியா வேண்டாம் நினைக்கிறியா? வேணும் முதலாளியே. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொருத்த சைக்கிள் கூட போக நடந்துதான்டா போகணும் முதலாளியே. மணி எட்டாச்சு. ஓ, எட்டாயிருச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் நம்ம மாமூல் இடம், இங்கதான் விசாலமா நல்ல காத்தோட்டமா இருக்கும். நீங்க எல்லாத்துலயுமே சம்திங் ஸ்பெஷல் தான். வணக்கம் 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 சார். வணக்கம். ஆர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க, பாவம் டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல, அதனால டெய்லி 8 to 9 சுதந்திர தாகம் நல்லா படிக்க நல்லா இல்லையே
வெள்ளையனே வெளியேறு. ஆசிரியர் சார், புறப்படலாமா? வந்துட்டு இருக்கேன். எங்க? ரவுண்ட்ஸ். ராத்திரில ரவுண்ட்ஸ் போவோம். ஆர்த்தி, ஏன் அவரை துரத்தி விட்ட? என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு கொஞ்சம் கூட அத பத்தி நினைப்பே இல்லையா? இல்ல, 30 வருஷம் ஆயி போச்சு, எப்படி ஞாபகம் இருக்கும்? இத பார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிருச்சுக்காக என் சிஸ்டத்தை நான் மாத்திக்க தயாரா இல்ல. போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துறேன். எதுக்கு படுத்து தூங்குறதுக்கா? என்ன நீ, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு? நான் தங்க சொல்றேன். என்ன இருக்கேடா கண்ணு, ஒரு நாள் கூட பாக்காம என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க மாப்பிள்ள சிங்கம் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்கு, கூப்பிடுமா? உள்ள கட்டில உட்காந்துருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வாங்க. பாப்பா, என்ன ஆச்சு? போன வேகத்திலே வந்துட்டீங்க, பேசல? பேசுறதா? இப்படி ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, பல்லு கூட இல்லைங்கிறது இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? ஆமா, நேத்து முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா? அது ஏன் கேக்குறீங்க? நான் 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். அங்க ரெடி ஆகலையாக்கோ? மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்ங்கிற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல. நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும், நிலைமை சரியில்லையே. அப்புறம் தான் நானே, ஐயோ எனங்க, இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையான்னு சொல்லி தரத்தரன்னு நிறுத்திட்டு போய் கதவு தாழ் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்களா, நான் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், அவர் 8 மணிக்கு தான் எந்திரிச்சார். ஏமா, நிசமா வா சொல்ற, என்னால நம்பவே முடியலையே. ஆர்த்தி, என்னங்க? என்ன ஜாலி? இங்க ஒரு பிளாக் டைரி வச்சிருந்தேன். எங்க? உள்ளதா வச்சேன். கொஞ்சம் இருங்க. என்ன? இந்த மீசல ஏதோ ஒட்டி இருக்க மாதிரி. ஒண்ணு இல்ல, குஜிங்க. இதோ இங்க. காலங்கத்தால என்ன விளையாட்டு இது? என்னமா அது, ஒரே கசமுசாவா இருக்கு. என்னாச்சு? யாரு இவரு? இவருதான் அவரு. அப்ப அவரு எவரு? உள்ள கண்ணாடி கை தெரியோட வயசானவர் இருந்தார. அவரு இவரோட தாத்தா. சிவ 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 சிவ. என்னாச்சு ஐயமா? ஒண்ணுமில்ல, சம்திங் கன்ஃபியூஷன். இறங்க, மச்ச விட்ட பாருங்க. பெரிய ஜமீன் பரவாயில்லாம், என்ன கொஞ்சம் வாழ்ந்து கிட்ட வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும் தான்டா இருக்கு. வெளியில வருவாங்கிற சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கேதான் இருக்கு. யார் சாதிங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை, இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி ஒரு வாட்ச்மேன். கையறா. எங்க மச்சான உள்ள போய் பாத்துவாங்க. டேய் மச்சான், அங்க சானா அப்பிரவன். நான் என் தங்கச்சி தான் பாக்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு, போடா. டேய் கையே இருக்கடா. சரி சரி, உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்காந்துக்கலாம் மேடம். அண்ணே, என்ன பாக்கணும் வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். ஒரு கல்லு விழுந்திருக்கு.
நீ பாசத்தை காட்டு நான் வேண்டான்னு சொல்ல, அடிக்காம காட்டு. அவரோட தாத்தா அவர் சுதந்திர போராட்ட தியாகி, அப்ப மெண்டல் ஆனவரம் அப்படியே செட்டில் ஆயிட்டாரா? அம்மா, ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணே. ஒரு நிமிஷம். என்ன வேலை செய்யற? இதுல இது வேறயா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், ஸ்டெனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றோம்னா, இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? மூணு வேலை சோறு, ஒரு வேலை மூக்கு பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே, இதுல பொடிய வாங்கி எதுல விடுவேன்? நீ பேசுற, அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொணத்தொணன்னு பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் எடுக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க, மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க, இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுரா? அம்மா, எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ, அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பாத்துருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா அம்மச்சா அம்மச்சா அம்மச்சான்னு கூப்பிடுங்க. முன்னிட்டு சாப்பா. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை, அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள, ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள? கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி, கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். இந்தங்க எங்க டிரைவர் அழகு காணும். அவன் எங்காவது வெளியே போயிருப்பமா? என்னங்க இது, அண்ணா வந்திருக்காரு, மச்சினுமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது? இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகலகலகலன்னு சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறுவீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்ன. அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டிருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னு. அது எப்படி சரியா வரும்னு? அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள, நான் சொன்னது கரெக்ட் தானுங்க? அண்ணே, மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமா அது? ஹனிமூன் ட்ரிப். நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து, இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா? பத்தும். ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா? இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லப்பக்கம் மாதிரி, அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷின கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா யானுங்க மாப்பிள. லண்டன் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ள வா. போமா மாப்பிள, குளிர் தாங்க முடியாதுன்னு முன்னால் சொல்றது சங்கோச்சப்படாத போல் இருக்கு. மாப்பிள, நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. அர்த்தி, உங்க அண்ணன் செலவு பண்ணி அதுல அனிமூன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை, பத்து பதினஞ்சு நாளைக்கு எல்லாம் அதை மூடி வச்சிட்டனால வர முடியாது. மாப்பிள மாப்பிள, அனிமூனுங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும். ஆமா, போலாம் வா. நீங்க உட்காருங்க. அத தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க அண்ணனை விட்டுடுங்க, நீங்களே செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து கூட வேண்டாம். இங்க இருக்கிற குன்னூரோ ஊட்டியோ ஒரே ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. ஒரு வாரங்கிறதெல்லாம் ப்ளீஸ். நீங்கதான் முடிஞ்சு போச்சு சொன்னீங்க. முடிஞ்சிருச்சு. சரிமா, போய் ஃபேக்ஸ் கொடுத்து வரணும்ல.
இது பாரு, நான் வெறும் ஃபேக்ஸ் மட்டும் கொடுக்க போல, 2-in-1 வரும்போது உனக்கு அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். சரின்னு சொல்லுமா? அல்வாலாம் ஒண்ணும் வேண்டாம், சீக்கிரம் வந்தா போதும். சீக்கிரம் வந்துடுறேன். காசு செலவாயிடுமே, நடந்து போகாம ஆட்டோ எடுத்துட்டு போய் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அல்வாவோட வந்துடுங்க. மாவட்டம் படுகூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் ஆசிரிய ஆசிரியர்களும் இறந்தார்கள். இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினரும் தீயணைப்பு படை துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். அடுத்து நீங்க அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லி விட்டுட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீயும் வந்து உன் துணிமணி எல்லாம் மடிச்சு பெட்டியில வை, நம்ம ரெண்டு பேரும் உடனே மெட்ராஸ் போறோம். துணியெல்லாம் மடிச்சு வச்சு சொன்னேன். என்னங்க, நம்ம ஹனிமூன்க்கா பறந்து இருக்கலாமா? அதோட முக்கியமான வேலை இருக்கு, டிக்கெட் எல்லாம் கூட போட்டாச்சு. சீக்கிரம்